கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனமாக எபிரேயர் புத்தகம் 11:25 ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் நிறுத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மேன்மையான செல்வம் எது என்பதை இங்கே மோசே அறிந்து கொண்டார். இது மோசே விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெளிப்படுத்தலாகும். விசுவாசத்தினாலே மோசே எகிப்திலிருந்து பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று மிகப்பெரிய செல்வங்களாக எண்ணினான். அச்சமயத்தில் எகிப்தின் பேரரசு தான் உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏறக்குறைய உலகில் எல்லா பகுதிகளிலிருந்தும் பொக்கிஷங்கள் எகிப்தில் வந்து குவிந்தன. வேறு வார்த்தைகளில் கூறின், அக்காலத்து அரண்மனைகளில் எல்லாம் எகிப்திய அரண்மனையே மிக அதிகமான செல்வங்களை உடையதாக இருந்தது. அந்த எல்லா செல்வங்களையும் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளி நிந்தைகளை சந்தோஷமாக தெரிந்து கொள்ளுதல் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியமாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இக்கிருபையின் காலத்திலும் கூட சில பரிசுத்தவான்கள் தங்கள் நற்பெயரை கெடுக்கக்கூடிய விதத்தில் உண்டாகும் நிந்தைகளை சந்திக்கும் போது மிக அதிகமாய் தைரியப்பட்டு விடுகின்றனர். சிலர் தங்கள் ஊழியத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் விட்டுவிடுகின்றனர். ஆனால் இங்கேயோ வேதாகமத்தை உடையவனாயிருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிராத ஒரு மனிதனை தன்னுடைய காலத்திலோ அல்லது அதற்கு முந்தின கால சரித்திரத்திலோ உலக பொக்கிஷங்களை புறக்கணித்து தள்ளிவிட்டு நிந்தைகளை அரவணைத்தலை தெரிந்து கொண்ட ஒருவரையும் குறித்து கேள்விப்பட்டிராத ஒரு தேவ மனிதனை நாம் காண்கிறோம். அவனுடைய விசுவாசமே அவன் அவ்வாறு நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிந்தையை பெரிய செல்வங்களாக தங்களால் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று எத்தனை பரிசுத்தவான்கள் மோசையோடு கூட சேர்ந்து சாட்சி சொல்லக்கூடும். உலக மக்கள் நிந்தைகளை வெறுக்கையில் விசுவாசத்தின் செல்வங்களை உடையவர்கள் அவைகளை மெய்யான பொக்கிஷங்களாக எடுத்துக்கொள்ளுகின்றனர். ஆனால் இங்கே அவன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். கிறிஸ்துவ நிமித்தம் பகைக்கப்பட்டு நிந்திக்கப்படும் போது விசுவாசமுள்ள ஜனங்கள் பரலோகத்தில் தங்கள் பலன் மிகுதியாயிருப்பதை கண்டு சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. நாங்களும் ஒரு மோசையை போல மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சுறுவதே மேலான செல்வம் என்று கருதின அந்த சிந்தனை எங்களுக்கும் கிடைக்க கிருபை செய்வீராக. தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் நிறுத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட்டு வெளியே வந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை, அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உன்னதத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரும் பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காது சுவாமி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவின் மூலமாய் எங்களை சரிபடுத்தி சீர்படுத்தி எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனாய் இருக்கிறீரே. இதோ இந்த நாளை முழுவதுமாய் நன்றியுள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.